இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் உலக கோப்பை போட்டி தற்போது நடந்து வருகிறது. இதில் ஆப்கானிஸ்தான் பவுலிங்கில் வரிசையாக இலங்கை வீரர்கள் அவுட் ஆகி வருகிறார்கள். 2019 உலக கோப்பை தொடர் இங்கிலாந்து மற்றும் பிரான்சில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதுவரை நடந்த போட்டிகள் எல்லாமே பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாத போட்டிகளாகும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் போன்ற முக்கிய அணிகள் கூட தோல்வியை தழுவியுள்ளது. அதே சமயம் வங்கதேசம் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொடரில் 10 அணிகள் ரவுண்ட் ஆஃப் முறையில் மோதும் லீக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த லீக் சுற்றின் 7வது போட்டியில் தங்களது முதல் ஆட்டத்தில் தோற்ற இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகிறது. இரண்டு அணிகளும் முதல் வெற்றியை பதிவு செய்யும் நோக்கத்தோடு மோதி வருகிறது. இதில் ஆப்கானிஸ்தான் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. இலங்கை முதலில் பேட்டிங்கில் களமிறங்கியுள்ளது. இதில் இலங்கை வீரர்கள் முதலில் அதிரடியாக ஆடினார்கள். கருணாத் ரத்னே அதிரடியாக 30 ரன்கள் அடித்து அவுட் ஆனார். பெராரே 76 ரன்கள் அடித்து களமில் இறங்கினார். ஆனால் இவர்களை தவிர வரிசையாக இறங்கிய எல்லா வீரர்களும் அவுட் ஆனார்கள். திருமன்னே 25 ரன்களும், மண்டிஸ் 2 ரன்களும், திசாரே பெரேரா 2 ரன்களையும், மேத்யூஸ் டி சில்வா ரன்கள் எடுக்காமல் அவுட் ஆனார்கள். ஆப்கானிஸ்தான் அணியில் முகமது நபி 4 விக்கெட்டும், ஹகமது ஹாசான் 1 விக்கெட்டும், சாட்ரன் 1 விக்கெட்டும் எடுத்தனர். தற்போது இலங்கை 30 ஓவரில் 8 விக்கெட்டை இழந்து 180 ரன்கள் எடுத்து ஆடி வருகின்றனர்.